வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல் ஈஸ்டர்ன் ரயில்வேயில் அப்ரண்டிஸ் பணிக்கான ஆட்கள் தேர்வு செய்யிருக்காங்க. இதுக்கு விருப்பமும் தகுதியும் உள்ளவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், அப்ரண்டிஸ் ட்ரைனிங் வந்து போயிட்டு வாங்க. ஸோ நம்மளால் குரூப் டி தேர்வுக்கு வந்து பார்த்தா ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் நம்ம நிறையவே கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், ஓகே, நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 12 ரிலீஸ் பண்ணிக்காங்க. ஸோ ஓப்பனிங் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 27ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 26ஆம் தேதி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 12 நாள் இருக்குது. ஸோ அப்போ தான் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது, அதிலிருந்து அக்டோபர் 26ஆம் தேதி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ யார் யார் அப்ளை பண்ணலாம் சார் ஈஸ்டர்ன் ரயில்வே கொடுத்துருவாங்க, இப்போ யார் அப்ளை பண்ணால் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்தியன் நேஷனல்ஸ், இந்தியாவில் உள்ள யாருனாலும் இந்த அப்ரண்டிஸ் ட்ரைனிங்கு அப்ளை பண்ணலாம். நம்ம ட்ரைனிங் வந்து அங்கே போய் நம்ம போகிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஸோ அப்ளிகேஷன் அதே மாதிரி ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆஃப்லைனில் பண்ணக்கூடாது, ஓகே. அடுத்து ஒவ்வொரு டிவிஷன் வாரியாக பார்த்தீங்கன்னா வேகன்ஸி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டிவிஷன்லேயும் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு கவுரா டிவிஷன் சொல்லிட்டு, ஸோ அதில் என்னென்ன பதவிகள் இருக்குது, எந்ததுக்கான ட்ரைனிங் அப்ரண்டிஸ் எடுக்கிறாங்க, ஸோ அதுக்கு ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா தனித்தனி வேகன்ஸியோட கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 659 இருக்குது. அடுத்து லுலாவ் அபுல்ல பார்த்தீங்க அப்படின்னா 612 இருக்குது. அடுத்து செல்டா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 440 இருக்குது. அடுத்து கஞ்சர்பாரா இதில் ஒரு 187 காலிடங்கள் இருக்குது. அடுத்து மால்டா 138 காலிடங்கள் இருக்குது. அடுத்து அசன்சோல் 412. இதே மாதிரி ஒவ்வொரு டிவிஷனும் பார்த்தீங்கன்னா ஜமல்பூரில் 667 கிட்ட நிறைய காலிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ரண்டிஸ் ட்ரைனிங் ஆள் எடுக்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஏஜ் எவ்வளோ சார் இருக்கணும், ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 15 வயசு முடிஞ்சிருக்கணும், அதே மாதிரி 24 வயசுக்குள்ளே தான் இருக்கணும், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, எஸ்சி எஸ்டினா 5 வருஷம், ஓபிசி 4 இயர், ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் உங்களுக்கு இருக்கும். பிடபிள்யூபின்னா 10 இயர்ஸ். அடுத்து இதுக்கான கல்வி தகுதி என்ன சார்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இதுக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை சார், இதுக்கு ஈக்குவலான ஒன்று, ஓகே, 10+2 சிஸ்டமாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். வித் மினிமம் பர்சன்டேஜ் 50 மார்க் வச்சுருக்கணும், 50% வந்து வச்சுருக்கணும். இது இல்லாமல் நீங்கள் ஐடி முடிச்சாலும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ இதுக்கான செலெக்ஷன் பாஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி, நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற டீட்டெயில்ஸை பொறுத்து மெரிட் லிஸ்ட் மூலமாக தான் செலக்ட் பண்ண போகிறாங்க, ஓகேலா. ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், மேக்ஸிமம் செலக்ட் ஆகாத வாய்ப்புகள் இருக்குது, வேகன்சி நிறையவே இருக்குது, ஓகே. அதுக்கான ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான், ஓகே, நான் ரீஃபண்டபுள், ஓகே, ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஃபீஸ் வந்து 100 ரூபா தான். இதே இதில் நீங்கள் எஸ்டி எஸ்சி பிடபிள்யூபிடி உமன்ஸ் ஆயிருந்தீங்கன்னா அந்த ஃபீஸும் நீங்கள் கட்ட தேவை கிடையாது. ஸோ அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்சி இஆர் கொல்கட்டா இந்த வெப்சைட்டில் போய் தான் நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும், ஓகே. அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுடைய ஃபோட்டோ ஸ்கேன் பண்ண ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும், சைன் அப்லோட் பண்ணணும், உங்களுடைய 10th மார்க் ஷீட் அப்படி இல்லைன்னா ஐடிஐ மார்க் ஷீட், அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நீங்கள் பிடபிள்யூபிடி இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்வேலிட் அப்ளிகேஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தவறுகள் மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க, ஸோ அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது, ஓகேங்களா. கண்டிப்பாக இதுக்கு விருப்பமும் தகுதி உள்ளும் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா. இதில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ 20% வேகன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஆர்ஆர்பி குரூப் டீல வந்து நமக்கு கிடைக்கும், ஓகேவா. ஸோ அந்த 20% வேகன்ஸி நம்மளுக்கு வேணும் அப்படின்னா, இந்த நீங்கள் அப்ரண்டிஸ் நீங்கள் பண்ணாலே போதும் நம்மளுக்கு உள்ளே போக வாய்ப்புகள் நிறையவே இருக்குது, ஓகேங்களா. நீங்கள் ஜென்ரலாகவே உங்களுக்கு தனியாகவே 20% வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க ஆர்ஆர்பி குரூப் டி லெவலுக்கு. நீங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அப்ரண்டிஸ் ட்ரைனிங். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வேறு தகவல் தெரியணும் இல்லை டவுட்டாக இருக்கும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள், அதுக்கான விளக்கத்தில் கொடுக்க ரெடியாக இருக்கும், ஸோ ஓகே. குரூப் டி தேர்வுக்கு தயாராகக்கூடியவங்க, என்னால் டைரெக்டாக போட்டி போட முடியல அப்ரண்டிஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸோ இதுக்கு விருப்பம் தகுதியும் உள்ளவங்க, ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ ஓகே, அங்கே வந்து என்னது ஈஸ்டர்ன் ரயில்வே தான் வந்திருக்கு, ஸோ நமக்கு வரல அப்படின்னு நினச்சி விட்டாதீங்க. ஸோ எந்த ரயில்வேலையான பரவாயில்ல, இந்தியாவில் உள்ள அனைவருமே இதுக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா டேட் வந்து அப்ளை பண்ண டேட் வந்து நான் ஓப்பன் ஆகலை, ஓகேவா. செப்டம்பர் 27 டு அக்டோபர் 26, ஓகேவா, மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவலை தொடர்ந்து பிற நம்மளுடைய ஸ்டேட் டூன் வித் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.